வணக்கம். இன்னைக்கு ஈரோ யூஎஸ்டி பற்றி ஒரு ஃபுல் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்ப்போம். மந்த்லேருந்து 4 ஹவர் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்கெட் என்ன ஸ்டேஜில் இருக்குது, நம்ம அடுத்தது என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று பவுண்ட் ஜப்பான் பண்ணியிருந்தோம். ஸோ தொடர்ச்சியாக அப்பப்போ வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோ கொடுக்கலான் இருந்தோம். இதுவும் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ ஈரோ யூஎஸ்டி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க இல்லை இந்த சேனலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். சில நேரங்களில் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுனால அது பார்க்க முடியாமல் போகலாம். அதுக்காக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டெலகிராம் உடைய லிங்க் இருக்கும். ஸோ அந்த டெலகிராம் மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லா சார்ட்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி யூடியூப்போடைய லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அல்லது அட்வான்ஸ்ட் டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மதியம், இந்த வீடியோ போடுற இன்னைக்கு மதியம் அல்லது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு நாங்கள் லைவ் டிஸ்கஷன் வைப்போம். இது ரெக்கார்டட் செஷன். இந்த வீக் மட்டும் ரெக்கார்டு வந்து பப்ளிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்கப்படும். டெலகிராமில் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ தட் நீங்கள் அந்த 1 வீக்கை அதோடைய விஷயங்கள் நீங்கள் கேட்டுக்கலாம், திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட் ஈரோ யூஎஸ்டியில் வந்து என்ன அப்படின்னா மந்த், இது வந்து மந்த் சார்ட். ஸோ இங்கே மென்ஷன் ஆகும் லேண்ட்மார்க், பின்னாடி வாட்டர் மார்க்கில் பார்த்தீங்கன்னா 1 M அப்படின்னா ஒரு மந்த், 1 மந்த், 1 W வீக்கு. சில பேர் கேட்குறீங்க அந்த வீக்கா மந்தான்னு எங்களுக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நாங்கள் வந்து வாட்டர் மார்க்கில் கொடுத்துருப்போம். எம்னா மந்த்து, டபிள்யூனா வீக்கு, டினா டே, 4 ஹவருக்கு 4 ஹவர் வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மந்த், மந்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு பேக்கன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஈரோ வந்து ரைஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2008 பார்த்தீங்கன்னா அது ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் மார்க்கெட்டில் எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டில் இந்த இடம், இந்த இடம் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரைஸ், திருப்பி மார்க்கெட் ட்ராப் ஆகிடுச்சு, திருப்பி ஒரு செகண்ட் ரைஸ், அதுக்கப்புறம் திருப்பி ட்ராப் ஆகிடுச்சு, இப்போ 3rd ரைஸ் மார்க்கெட் க்ரியேட் பண்ணுது. ஸோ தட் இது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரைட், இப்போ இந்த பைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ஃப்ரேமுக்கு நம்ம போவோம். இப்போ இருக்கிறது நம்ம ஒரு சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் இந்த டாப்பர் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகலாம். இது மந்தோடைய வியூ. ஸோ இப்போ நம்ம பை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருக்கிறோம். வீக், வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்ட், மார்க்கெட்ல இருந்தக்கூடிய ஒரு செல் ட்ரெண்ட் முடிந்து மார்க்கெட் இப்போ பை ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிடுக்கு. ஸோ இப்போ பை அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருக்கிறோம். ஸோ இப்போ வந்தது வந்து ஒரு நல்ல மார்க்கெட், ஒரு சப்ளையை தொட்டனால மார்க்கெட் கீழே இறங்கிட்டு ப்ரீவியஸாக இருந்த அதே சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே வருமா மேலே வருமா அப்படின்னா ஆஸ் பர் லோயர் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் திருப்பி ரைஸ் ஆகும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மந்தில் திருப்பி கூட நம்ம போய் பார்க்கலாம். மந்தில் வந்து இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் வரைஞ்சி காட்டுறோம் பாருங்க. ப்ரைஸ் இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ஸ்க்வீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸை போய் பீட் பண்ணணும், அப்புறமேட்டு வேணால் ஃபால் ஆகலாம். அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். ஆக மொத்தம் மார்க்கெட் வந்து எப்படி பார்த்தாலும் புஷ் பண்ணி அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக மந்த் சொல்லுது. அதே நேரத்தில் வீக்கில் போய் பார்க்கும்போதும் ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே போகும்போது இந்த ரைஸ் டைரெக்டாக ஒரே இதில் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு ட்ராப் ஆகுது, ஒரு கரெக்ஷன் ஆகுது, ஒரு ட்ராப் ஆகுது, ஒரு கரெக்ஷன் ஆகுது, ஒரு ட்ராப் கரெக்ஷன் ட்ராப் கரெக்ஷன் ட்ராப். அதே மாதிரி ரைஸ் கரெக்ஷன் ரைஸ் கரெக்ஷன் ரைஸ் கரெக்ஷன் ரைஸ் கரெக்ஷன் அண்ட் தென் தான் பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் இப்போ அந்த அங்கங்கே கிடைக்கக்கூடிய ஷார்ட் செல்லிங்கும் நம்ம செல் பண்ணலாம், பெரிய ட்ரெண்டிங் பையும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய 50%க்கு மேலே மார்க்கெட்டில் இப்போ நம்ம பையிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இப்போ டே
அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டேல பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இப்போ ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாகவே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த ஜோன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஃபால். இப்போ செகண்ட் டைம் இங்கேருந்து இங்கே வரலாம் அல்லது இங்கேருந்து இங்கே வரலாம், அது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபோர் அவர் சார்ட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். பட் டே பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அழகாக ஒரு பை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் மார்க்கெட்டில் அழகாக சப்போர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து இப்போ பை கிரியேட் பண்ணி பை சைடில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ ஃபோர் அவர் சார்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன்ஸ் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் டச் பண்ணியிருந்தாலும், இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட்டை எடுத்து கீழே வந்திருந்தாலும், திருப்பி இந்த மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கோ அல்லது மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கோ, மூணு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இந்த மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்னரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் தென் இது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ்லேயும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ ஒரு செல்லிங் பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இந்த செல்லிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஃபோர் அவரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பெருசாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலுடைய சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து அழகாக நமக்கு ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி மார்க்கெட் வச்சுருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பணும், அப்படி இங்கே திரும்பலை அப்படின்னா இந்த இடத்துல திரும்பும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ஸ்ட்ராங் செல்லிங் பார்க்கலாம், பெட்டர் தென் இது. இது உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே போய் அதுக்கப்புறம் தான் கிரியேட் ஆகும், அதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஜோனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகும். எப்படி, உதாரணமாக இப்போ இங்கே போயிட்டு இதையும் தொட்டுட்டு மார்க்கெட் இப்படி இந்த சேனலை பிரேக் பண்ணி சேம் இதே சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்துடும். இந்த சப்போர்ட் வந்தோடனே திருப்பி மார்க்கெட்டில் ஒரு ரைஸ் வந்து கீழே அப்படியே மெதுவாக இந்த இடத்துல ஒரு சேனல் லைட்டாக சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து தான் நமக்கு ரேலி ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்ய போகிறது இது. இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோ. இந்த இடத்துல பிரேக் ஆகி இந்த சப்போர்ட்டை தொட்டு திருப்பி இந்த மார்க்கெட் உடந்து இங்கே இருக்கிற எல்லா லிக்விடையும் கலெக்ட் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக் டே ஃபோர் அவர் மூணுலேயுமே இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுருப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை பீட் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்க்கே போயிட்டா இங்கேருந்து மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வரும். ஓகேங்களா, இங்கேருந்து மார்க்கெட் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வரும். ஸோ தட் ஒன்று கீழே வந்தால் இந்த சப்போர்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், அதனால இங்கே நம்ம செல்லிங் பாயிண்ட்டை பார்க்குறோம், இல்லை மேலே போனாலும் செல்லிங் பாயிண்ட் தான் பார்க்குறோம். இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நம்ம பையிங்கை ஸ்ட்ரைட் பண்ணோம், இந்த இடத்துலேருந்து பை பெரிய பையாக நமக்கு இருக்கும். ஏன்னா செல் அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன், பை அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டில் ட்ரெண்டிங். செல்லுங்கிறது கரெக்ஷன், பைங்கிறது ட்ரெண்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம செல்லிங் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பையிங்கை நம்ம ரேலிக்கு கொண்டு போகலாம். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது கரன்சி பேர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன் பை ஒன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.